ஸ்டூடண்ட் இப்போ நம்ம சாப்டர் 9ல சாப்டர் செக்கப்ல क्वेश्चन நம்பர் 4ல இருந்து E and F டூஸ் பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சால்வ் தி ஃபாலோயிங் இது கூட என்ன பண்ண சொல்றாங்க இந்த ரெண்டு ஈக்வேஷனையும் சால்வ் பண்ண சொல்றாங்க என்ன ஈக்வேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க 2x + 3 = 3 இங்க நெக்ஸ்ட் 2y - 3 = 3 சரி அப்போ இத சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறது குடிப்போம் இத சால்வ் பண்ணி y ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறது என்ன குடிக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் 2x + 3 = 3 இத சால்வ் பண்ணலாம் given given 2x + 3 = 3 என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த 2x அப்படி இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இந்த +3 அந்த சைடு கொண்டு போலாம் அப்ப 2x = 3 இந்த பிளஸ் 3 எங்க போச்சு அப்படினா மைனஸ் 3 ஆ மாறிடுமா அதனால 2x = 3 - 3 is 0 அப்ப இத எப்படி எழுதலாம் நம்ம 2 மல்டிபிள் x = 0 அப்படி சொல்லிரோம் 2x இருந்தா அப்படி எழுதலாம் 2 மல்டிபிள் x அதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த 2 ஓ x அப்படினா மல்டிபிள் இருக்கு அப்ப மல்டிபிள் இருக்கு கூடிட்டு வந்து சைடு போச்சுனா டிவைட் ஆ மாறிடும் अब x equal 0 divided by 2 अब x equal ना रो 0 next epsilon epsilon number को लेते हैं ना 2y minus 3 equal 3 given 2y minus 3 equal 3 चल तब हम लोगों को बोलते हैं ना minus 3 बस तब से मुझे पड़ा அப்போ இந்த 2y எப்படி இருக்கும் 2y = 3 - 3 என்ன போச்சு அப்படினா +3 அப்ப 2y = 3 + 3 = 6 வந்துரும் அப்ப இந்த 2y எப்படி இருக்கும் 2 மல்டிபிள் y = 6 ஓகே நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆ உள்ள போச்சு சேர் போச்சுடா இது இன்வெர்ஸா மாறிடும் அப்ப y = 6 divided by 2 எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படினா 2 டபுள் கேன்சல் பண்ணலாமா 1 2 சார் 2 3 2 சார் 6 அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் y 3 divided by 1 therefore y 1 ஐ டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் 3 அதே சேம் நம்பர் கிடைக்கும் equal 3 பாருங்க தூசம் கொடுத்தாங்க 2x + 3 = 3 இத நாம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படினா எடுத்து எழுதியாச்சு பிளஸ் 3 இருக்கு நம்ம சேர்க்க கொண்டு கூட மைனஸ் 3 வாரிடும் அப்ப 3 மைனஸ் 3 0 ஆயிடுச்சு 2 மல்டிபிள் x மல்டிபிள் உள்ள 2 அந்த சைடு போச்சுனா டிவைட் டிவைட் 2 ஆயிடும் அப்ப 0 பை எனி நம்பர் 0 எனி நம்பர் கூட 0 தான் நாட் டிஃபைன்ட் ஆ வாரிடும் அப்ப 0 பை எனி நம்பர் 0 அப்ப x 0 அது வந்து நம்ம 2y - 3 = 3 இங்க என்ன பண்றோம் அப்படினா அதே போல இந்த 2 2y மட்டும் சைடு வச்சிட்டு மைனஸ் 3 அந்த சைடு கொண்டு போனா பிளஸ் 3 ஆ மாறிடும் 3 பிளஸ் 3 6 அப்ப 2y equal 6 2y means 2 மல்டிபிள் y அப்ப மல்டிபிள் ஆ உள்ள 2 அந்த சைடு போச்சுனா டிவைட் ஆ மாறிடும் இப்போ நம்ம 2 டபுள் கேன்சல் பண்ணா 1 2 சார் 2 3 2 சார் 6 அப்ப என்ன இருக்கு நமக்கு 3 by 1 3 by 1 1 ஆல இருந்து நம்ம டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும் அப்ப y = 3